ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கக்கூடிய ஒன்று உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க நம்மளோட சேனலில் நிறைய யூஸ் பண்ண வீடியோக்கள் நிறையவே பண்ணிகிட்டு இருக்கேன் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இப்போ தான் மோதடியாக நம்மளோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டீஸில் வந்துகிட்டே இருக்கும் நீங்களும் பார்க்க முடியும் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோக்கள் வேணும்ன்ட்டு வாங்க வீடியோக்களை போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போய் இருக்கீங்க நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்கவே ஒன்று இந்த அணில் தரப்பில் இருந்துட்டு நூடுல்ஸ் பார்க்க போகிறோம் இதே அணில் தரப்பில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரவா பாக்கெட்டு சேமியா பாக்கெட்டு எல்லாம் வந்துட்டு போட்டிருக்கோம் சேனலில் இருக்குது வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து அணில் நூடுல்ஸ் ஓகேங்களா எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத கேட்பீங்க உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிது அல்லது மளிகைலேயே கிடைக்கிது வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு உணவு தான் நான் வந்து டெய்லி வந்துட்டு சாப்பாடு இந்த மாதிரி தோசை இட்லி சாப்பிட்றது பதிலாக ஏதாவது வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி நூடுல்ஸ் சாப்பிட்றேன் அப்படின்னா ரொம்பவே வந்து நல்ல ஒரு விஷயம் தான் நல்லா டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் கொடுத்து பாருங்கள் நல்லா வந்து சாப்பிடுவாங்க அடுத்தபடியாக இதோட அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணு ரூபாய்க்கு இது வந்து கிடைக்கிதுங்க இதோட அமௌண்ட்டு பட் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கும்போது ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் இந்த மாதிரி கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க இதோட வெயிட் எவ்வளோ அப்படிங்கிறத கேட்பீங்க நூற்றி இருபது கிராம் மட்டுமே இதோட வெயிட்டு இது வந்து வாங்கியாச்சு எத்தனை நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எத்தனை நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அப்படிங்கிறத கேட்பீங்க ஒன் இயர் வரைக்கும் இது வந்து கெட்டு போகாதுங்க ஓகே இது வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து ரெண்டு இருக்குது மசாலா பாக்கெட்டெல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பார்ப்போம் கட் பண்ணுறீங்க அப்படின்னா நமுத்து போகிறதுக்குள்ளே நீங்கள் வந்து சாப்பிட்றது நல்லது ரொம்ப நேரம் இருக்குது அப்படின்னா நமுத்து போகிறது வாய்ப்பு இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்றது நீங்களே பாருங்கள் இந்த நூடுல்ஸ் ஓகே ரெண்டு இருக்குது உங்களுக்கும் வந்து எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குறதா பார்க்குறேங்க வாசனை செம்மையாக இருக்குது இதில் வந்துட்டு மசாலா இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மசாலாவும் இருக்குதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தனியாக ஏதாவது வந்து மசாலாலாம் போடணுமா அப்படின்லாம் கேட்பீங்க அந்த மாதிரி கிடையாது ரெண்டு மசாலா கொடுத்துருக்காங்க ஓகே இதோட செய்முறை இதெல்லாம் வந்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்தபடி இது வந்து இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடிய ஒன்று தாங்க ஓகேங்களா இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடிய ஒரு நூடுல்ஸ் தான் இது இது வந்துட்டு பின்பக்கம் ஃபீட்பேக் நம்பர் மற்றும் மெயில் அட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஏதேனும் ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னா தெரிவித்துக் கொள்ளலாம் பட் ஃபீட்பேக் இருக்கிற அளவு ஒன்று கூட இருக்காது நல்ல ஒரு சில் பேக்கெட்டு நல்லாவே வந்து வாசனை எல்லாமே வந்து நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குதுங்க ஒரு சின்ன எறும்பு கூட இல்லை நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஆணியல் தரப்பில் வந்துட்டு கூலிங் பிளேஸில் வச்சு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுப்பக்கத்துலேயோ அல்லது சூரிய ஒளியிலையோ அந்த மாதிரி வைக்க வேண்டாம் நல்ல ஒரு கூலிங் ப்ளேஸில் வச்சுருக்கிறது நல்லதுங்க அடுத்தபடியாக இது வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்தபடியாக இதோட செய்முறை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இதை ஒரு பாக்கெட் மட்டும் நீங்கள் இது வந்து செய்கிறீங்க அப்படின்னா இதில் இருக்க இதுவும் வந்துட்டு ஒன்று எடுத்துக்கோங்க மசாலா பாக்கெட் ஒன்று வந்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா ரெண்டு டம்ளா தண்ணி வச்சிங்க அப்படின்னாலே இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டு மசாலாவை நீங்கள் வந்துட்டு போட்டு கிண்டிகிட்டே இருங்க தண்ணி ஆவியானதுக்கு பிறகு நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம் இதில் வந்து வேறு எந்த செய்வரையும் கிடையாது நல்ல ஒரு உணவு தான் நைட்டில் தூங்கும்போது சாப்பிட்டா ஏதாவது ஒயிரெலாம் கலக்குமா அப்படின்னு கேட்பீங்க அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க நான் வந்து சாப்பிட்டு பார்த்துருக்கேன் எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு வந்து இல்லை ரெண்டு பாக்கெட்டுமே நீங்கள் செய்கிறீங்க அதாவது இது ரெண்டுமே வந்து செய்கிறீங்க அப்படின்னா ரெண்டு பாக்கெட் மசாலாவும் போட்டு செய்கிறது தான் நல்லது ரெண்டு போது ஒரு மசாலா போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் சுத்தமாக நல்லா இருக்காது ரெண்டு மசாலா போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இதில் வந்துட்டு என்னென்ன மூளை பொருட்களெலாம் சேர்த்து இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் முதல் விஷயமாக கோதுமை மாவு இதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு தேவைப்பட்டிருக்கு அடுத்தபடியாக கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துருக்காங்க அடுத்தபடியாக நம்மளுக்கு பாமோயின் எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இருக்குதுங்க அடுத்தபடியாக இதில் வந்துட்டு மசாலாவில் என்னென்ன மூலப்பொருட்கள் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் வெங்காய பவுடர் வந்து சேர்த்துருக்காங்க ஓகேங்களா அடுத்தபடியாக நம்மளுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்காங்க கொத்தமல்லி இது சேர்ந்து சேர்த்துருக்காங்க அடுத்தபடியாக நம்மளுக்கு சீரகம் சேர்த்துருக்காங்க மஞ்சள் சேர்த்துருக்காங்க அடுத்தபடியாக பூண்டு சேர்த்துருக்காங்க மிளகு எல்லாமே வந்துட்டு பவுடர் ஆக்கி தான் இதில் வந்துட்டு இந்த மசாலாவில் இருக்குதுங்க ஓகேங்களா இந்த மசாலாவில் நான் சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாமே அரைச்சி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு வாசனை டேஸ்ட் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அடுத்தபடியாக இது நீங்கள் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன எனர்ஜிலாம் சேருது அப்படிங்கிறத பார்ப்போம் எனர்ஜி நானூற்றி நாற்பத்தி ஐந்து இருக்குங்க வரைக்கும் இருக்குதுங்க அடுத்தபடியாக நம்மளுக்கு ப்ரோட்டீன் பத்து புள்ளி மூணு கிராம்ஸ் வரைக்கும் இருக்குது அடுத்தபடியாக நம்மளுக்கு கார்போஹைட்ரேட் உலகு தேவையான ஒன்று அறுபத்தி மூணு கிராம்ஸ் வரைக்கும் இருக்குதுங்க அடுத்தபடியாக நம்மளுக்கு சர்க்கரை இது சாப்பிட்னாலே எந்த அளவு சேரும் அப்படிங்கிறது கேட்பீங்க மூணு கிராம்ஸ் வரைக்கும் சேருங்க ஃபேக்ட் இது சாப்பிட்னால நம்மளுடைய உடலுக்கு கொழுப்பு சக்தி அளவு சேரும் அப்படிங்கிறது கேட்பீங்க பதினேழு கிராம்ஸ் வரைக்கும் இருக்குதுங்க அடுத்தபடியாக நம்மளுக்கு நிறைய கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒம்பது புள்ளி ஒம்பது கிராம் வரைக்கும் இருக்குதுங்க சோடியம் ரெண்டாயிரத்தி நூறு எம்ஜி வரைக்கும் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க நல்ல ஒரு உணவுப் தான் நல்லாயிருக்கு ரெகுலராக சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்பீங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் ரெகுலராக சாப்பிட வேண்டாம் வாரத்துக்கு ரெண்டு டைம் நீங்கள் வந்து சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் அடுத்தபடியாக நம்மளுக்கு கால்சியம் இரநூத்தி இருபது எம்ஜி வரைக்கும் இருக்குதுங்க இதெல்லாமே சேர்த்தா ரெடி பண்ணியிருக்காங்க ஒன்றே வரைக்கும் கெட்டு போகாது நல்ல ஒரு உணவுப் பொருளாக இருக்குது உங்களோட குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு டைம் அல்லது ரெண்டு டைம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி அடுத்த தொடரில் சந்திக்கலாம் இந்த அணில் நூடுல்ஸ் வந்து நல்லாயிருக்கு சாப்பிட்ட வரைக்கும் சூப்பராகவே இருக்குதுங்க எந்த பிரச்சனையுமே இல்லை நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பில் ஐக்கன் இருக்கும் ப்ரெஸ் பண்ணி ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி விடைகள் வேணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த விடைகளில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி